ஏ ஸ்டார், வேகனார் இந்த மாதிரி வர, இந்த மாதிரி மாருதியில் வர வண்டிக்கு சென்ட்ரல் லாக்கு, அதாவது லேட்ச் லாக்கு சென்ட்ரல் லாக் கூட வர யூனிட்டு. இந்த யூனிட்டில் வந்து உள்ள ஒரு பிரச்சனை, ஸ்ப்ரிங்கு வந்து கட் ஆயிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா டோர் லாக் ஆகலை. அது டெம்பரவரியாக நாம் ஒரு ஸ்ப்ரிங்கு போட்டு இழுத்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து புதுசாக ஒன்று வாங்கி அதை மாற்ற போகிறோம். இந்த யூனிட்டை அசம்பிளாக தான் மாற்றி ஆகணும். இந்த கீழே இருக்கிறது சென்ட்ரல் லாக்குக்கு வர ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் லாக் பண்ணுற இது, இந்த இது இதில் வந்து ஒரு புல்லட் மாதிரி இருக்கும். இந்த புல்லட் வந்து இந்த லாக் மாட்டி வச்ச நண்பர்களே, இப்போ பாருங்கள் நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இந்த சென்ட்ரல் லாக் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு வந்து லாக்கில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ லாக் பண்ணி வச்சு அழுத்தி பிடிச்சிருச்சு, சென்ட்ரல் லாக் ஆகுது. டோர் சாதுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, நண்பர்களே அதெல்லாம் முடிஞ்சது. இந்த பார்ட் இந்த மாதிரி சென்ட்ரல் லாக் யூனிட்டில் பார்த்து நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி போகிறேன் இதை ரெடி பண்ணி போகிறேன்னு போடாதீங்க. ஏன்னா வழியில் திடீர்னு பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா டோர் சாத்தலை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் அலைஞ்சிட்ருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இதோட ரேட் வந்து ஒரு 1500 வருது. கல்டி மாட்டினு ஒரு 300 வரும் எக்ஸ்ட்ரா. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொருளை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியர் இல்லாமல் இருக்கும். ரொம்ப தூரம் வெளியே போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நன்றி நண்பர்களே, இதுக்கு மேலே டோர் பேடை மாற்றி வேலையை முடிக்க வேண்டிதான். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம நண்பர்களே, டோர் பேட் மாட்டியாச்சு, வண்டி வேலை முடிஞ்சுது பாருங்கள். இது மாதிரி கார் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச எல்லாத்துக்கும் நான் வந்து ரிட்டன் பதில் கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே.